நேற்று பரீட்சை முடிந்ததும் பாடசாலைகளில் நடந்த கேவல செயல் காவாலிகளாக மாறிய மாணவர்கள். கொழும்பில் அல்ஜசீரா செய்தியாளர் மீதும் நீர்த்தாரி பிரயோகம். நேற்றைய கொழும்பு போராட்டத்தில் நடந்த சம்பவத்தால் சிக்கல். இலங்கையில் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வீதி வழியே துரத்திச் சென்ற யானை, பின்னர் நடந்த விபரீதம். கிளிநொச்சியில் சோகம், திருமணம் முடித்த பாடசாலை மாணவி உயிரிழப்பு. தமிழர் தாயகத்திற்கு வந்த எம்பி எம்பிரஸ் சொகுசு கப்பல், இலங்கை இந்திய மக்களுக்கான மகிழ்ச்சி செய்தி. அண்ணனுக்காக பரீட்சைக்கு தோற்றி குதிரையோடிய தம்பி கைது, தென்னிலங்கையில் சம்பவம். உணவு நஞ்சானதில் ஒருவர் உயிரிழப்பு, மூவர் பாதிப்பு, தமிழர் பகுதியில் பெரும் சோகம். யாழில் திடீர் சுற்றி வளைப்பு, அதிரடியாக கைதாகிய 15 இளைஞர்கள். நேற்றைய தினம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் முடிவடைந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள் ஒரு சிலர் மேற்கொண்ட சில செயற்பாடுகள் பொதுவெளியில் முகம் சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பரீட்சை முடிவடைந்ததும் மைக்கரைத்து பாடசாலை உடைகளில் தெளித்து வீதிகளில் நின்று அட்டகாசம் போட்ட செயற்பாடுகள் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளன. பரீட்சையால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அவர்கள் அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதாக சில நியாயப்படுத்தல்களை கூறி வருகின்றனர். எனினும் மேலும் ஒரு சில மாணவர்கள் செய்த கேவல செயல்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாடசாலை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. பரீட்சைகள் நிறைவுற்றதும் தமது வகுப்பறைகளுக்கு சென்று கதிரை மீசைகளை அடித்து உடைத்தது மட்டுமன்றி மைகளால் வகுப்பறைகளை நாசப்படுத்தி மின் விசிறிகளை வளைத்து சேதப்படுத்தி பல நாசகார வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை முடிவடைந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த இன்னும் பல வழிகள் இருந்தாலும் இவ்வாறான வழிகளை பயன்படுத்துவது தவறானது என பலரும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்று முன்தினம் மாணவர்களின் போராட்டம் ஒன்றை செய்தியாக்கிக் கொண்டிருந்த அல்ஜசீரா ஊடகவியலாளர் மினல் பெர்னாண்டஸ் நீர்த்தாரி தாக்குதலுக்குள்ளானார். கடந்த ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த செயற்பாட்டாளர்களை விடுவிக்க கோரி பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான மாணவர் ஒன்றியம் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. நுகேகொட விஜயராம சந்தையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருந்தனர். இதன்போது அல்ஜசீரா ஊடகவியலாளர் மினல் பெர்னாண்டஸ் இந்த நீர்த்தாரை பிரயோகத்தில் சிக்கிக் கொண்டார். இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று முச்சக்கர வண்டிகளில் சென்று கொண்டிருந்த போது காட்டு யானையின் தாக்குதலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சுற்றுலா பயணிகள் பொலநறுவையில் உள்ள தேசிய பூங்காவிற்கு முச்சக்கர வண்டிகளில் சென்று கொண்டிருந்த போது வீதியின் ஓரத்தில் யானையை எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் பகிரப்பட்ட வீடியோ காட்சிகள் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை விலங்குகளுக்கு அருகாமையில் நிறுத்தியதை காட்டுகிறது. அப்போது யானை அவர்களை நோக்கிச் சென்று அவர்களின் இரு முச்சக்கர வண்டிகளையும் கவிழ்த்துவிட்டு நடுரோட்டில் மோட்டார் சைக்கிளை மிதித்துள்ளது. சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டி ஒன்றில் இருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருவர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிக் கொண்டனர். கிளிநொச்சி பிரமந்தனாறு மகாவித்தியாலயத்தில் கல்வி பொதுதராதர உயர்தரத்தில் கல்வி கேட்கும் பவான் பனுஷா என்கின்ற 19 வயது மாணவி கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. காதல் திருமணம் செய்த குறித்த மாணவியின் இந்த முடிவானது கல்வி கேட்கும் சக மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வியில் சிறந்து விளங்கிய குறித்த மாணவி சிறுவயதில் திருமணம் செய்து கல்வியை தொடர்ந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் மாணவி உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கையை வந்தடைந்த இந்தியாவின் முதலாவது சர்வதேச கப்பல் பயணம் கடந்த 5ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்திய மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் கடந்த 5/6/2023 அன்று கொடியசைத்து கப்பல் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்படி சென்னையில் இருந்து புறப்பட்ட எம்பி எம்பிரஸ் என்ற சொகுசு கப்பல் வியாழக்கிழமை திருகோணமலையை வந்தடைந்தது. திருகோணமலையை வந்தடைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அதனை வரவேற்றிருந்தார். அத்துடன் அவர் தலைமையில் பிரதான செயலாளர், ஆளுநரின் செயலாளர், திருகோணமலை கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி, பிரதி போலீஸ்மா அதிபர் உள்ளிட்ட பலர் உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர். மேலும் கப்பலில் வருகை தந்த பயணிகளுக்கு திருகோணமலையில் காணப்படும் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டன. நேற்றுடன் நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தன்னுடைய சகோதரருக்காக பரீட்சைக்கு தோற்றிய மற்றொரு சகோதரனை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் தினியாய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது.
கைது செய்யப்பட்டவர் தினியாய பல்லிஹம மகாவித்யாலயத்தில் நிறுவப்பட்ட பரீட்சை நிலையத்தில் தன்னுடைய சகோதரனுக்காக பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்தனர். தினியாய எசனல்வத்து பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இவ்வாறு கைதாகியுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரவக்க நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனியாய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சமைத்துண்ட உணவு நஞ்சாகியதில் 27 வயதான யுவதி கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்ததோடு பாதிக்கப்பட்ட 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மாங்காடு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மாங்காட்டு பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 27 வயதுடைய உயேந்தின் என்பவரை வாறு உயிரிழந்தார். குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சம்பவ தினமான நேற்று மதிய உணவை உண்ட பின்னர் சுமார் 2 மணியளவில் இந்த பெண்ணும் உயிரிழந்த மற்றொரு பெண், அவருடைய 4 மற்றும் 7 வயது குழந்தைகள், அவரின் தாயார் உட்பட 4 பேர் வாந்தி எடுத்த நிலையில் மயக்கமடைந்துள்ளனர். அவர்களை களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் 27 வயதுடைய பெண் உயிரிழந்ததோடு ஏனைய மூவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 15 பேர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டுதலுக்கு அமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபடுவோர் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்வியங்காடு, கோப்பாய், யாழ்ப்பாணம், நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 30 வயது கிடைப்பட்ட இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பரீட்சை முடிந்ததும் பாடசாலைகளில் நடந்த கேவல செயல், காவாலிகளாக மாறிய மாணவர்கள். கொழும்பில் அல்ஜசீரா செய்தியாளர் மீதும் நீர்த்தாரி பிரயோகம், நேற்றைய கொழும்பு போராட்டத்தில் நடந்த சம்பவத்தால் சிக்கல். இலங்கையில் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வீதி வழியே துரத்திச் சென்ற யானை, பின்னர் நடந்த விபரீதம். கிளிநொச்சியில் சோகம், திருமணம் முடித்த பாடசாலை மாணவி உயிரிழப்பு. தமிழர் தாயகத்திற்கு வந்த MV எம்பிரஸ் சொகுசு கப்பல், இலங்கை இந்திய மக்களுக்கான மகிழ்ச்சி செய்தி. அண்ணனுக்காக பரீட்சைக்கு தோற்றி குதிரையோடிய தம்பி கைது, தென்னிலங்கையில் சம்பவம். உணவு நஞ்சானதில் ஒருவர் உயிரிழப்பு, மூவர் பாதிப்பு, தமிழர் பகுதியில் பெரும் சோகம். யாழில் திடீர் சுற்றி வளைப்பு, அதிரடியாக கைதாகிய 15 இளைஞர்கள்.